ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டாக்டரி பாலா யூடியூப் சேனல். கிரிக்கெட்டை பேசுகிறோமா, சினிமா ரிவ்யூ தான், ரைட். தமிழ் படம் ரிவ்யூ பண்ணிட்டோம், தெலுங்கு பண்ணிட்டோம், இந்தி படமும் பார்ப்போம்ல, பண்ணுவோம்ல, இவ்வளோ இந்தி படம் பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்று பார்த்தேன் பூத் போலீஸ், ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில். சைஃப் அலி கான், அர்ஜுன் கபூர், ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ், யாமி கௌதம் நடித்தது. இவங்க தான் ஸ்டார் கேஸ்ட்டு. ஜாவேத், ஜாஃப்ரி இவங்களாம் இருக்காங்க. ரெண்டு பிரதர்ஸுங்க, சைஃப் அலி கானும் அர்ஜுன் கபூரும் பிரதர். சைஃப் அலி கான் வந்து பிந்தாஸ் ஆத்மி, ஜாலியாக இருக்கணும், காசு நிறையா பண்ணணும், எப்படி வந்தாலும் சரின்ற கேரக்டரு. அவரோட பிரதர் அர்ஜுன் கபூர் வந்து நல்லா குட் ஒர்க்கு, நியாயம், தர்மம் அப்படி பேசுகிறவங்க ரெண்டு பேர். அது ஒரு கேரக்டரு. அப்படி ஒரு டீ எஸ்டேட் காட்டுறாங்க இமாச்சல் பிரதேஷில். அங்கே ஒரு டீ எஸ்டேட்டோட ஓனர் வந்து ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ், அவங்க சிஸ்டர் யாமி கௌதம், அவங்க ரெண்டு பேரும் அங்கே பேங்க்ரப்ட் ஆகிடுது அவங்க பிஸ்னஸ்ஸு. அவங்க உள்ளே ராத்திரியான ஒரு பேய் வந்து உட்காந்து படுத்துது, உயிரை வாங்குது அவங்களுக்கு. சரின்னு இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க எங்களை காப்பாற்றுன்னு. ஸோ அவங்க வருவாங்க. பொதுவாகவே பேய் ஓட்டுறதுக்கு தான் வருவாங்க, இதில் பேய் உருவாக்குற மாதிரி வருது சீனு. இந்தி படத்துக்கு இது புது கான்செப்ட் தான். ஸோ இப்படி தான் விபூட்டி அவர் பேர், சைஃப் அலி கான் பேர். அப்புறம் சிரௌஞ்சி, இதுதான் அர்ஜுன் கபூரோட பேர். இவங்க ரெண்டு பேர் வருவாங்க. மூட நம்பிக்கையும் பயமும் கலந்த காம்போ தான் இந்த படம். டாக்டர்ஸுங்களாலே க்யூர் பண்ண முடியாத அந்த வியாதியை வந்து இவங்க மந்திரவாதிங்க வந்து என்ன க்யூர் பண்ண போகிறாங்கன்றத இவங்க இருக்காமல் ஹாரரில் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம், கன்ஃபியூஷன் இருக்குது, பே இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று கொண்டு வராங்க, அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு குழந்தை ஒன்று வருது, பேச மாட்டேங்குது அந்த குழந்தை. அப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராது, ஜாவித் ஜாஃப்ரி பழிவாங்க வராரு, அவர் மெயின் ஸ்டோரியோட எப்படி லிங்க் ஆக போகிறாரு, இதெல்லாம் படத்தோட எதிர்பார்ப்பை உருவாக்குது. எதுக்காக அவங்க வராங்க, மெயின் ஸ்டோரியில் எப்படி வருவாங்கன்னு. சைஃப் அலி கான் காமெடி சூப்பராக பண்ணார், ரொம்ப நல்லாவே பண்ணுவார் அவர் எப்போதுமே காமெடி. அவர் வந்து இப்போ சாதாரணமாக பேசினாலே காமெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அவர் பேசுறது. என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்டர், எல்லாத்தோடய நம்ம பட்டோடி கிரிக்கெட்டோட பையன் அவர் சைஃப் அலி கான். அவரோட ரோலை நீட்டாக கச்சிதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் அர்ஜுன் கபூர், மனித நேயத்தை பற்றி நிறைய பேசினார். ஆக்டிங் எக்ஸ்பிரஷன் சுத்தமாக வரல, அவர் ஆக்டிங் வரல, எக்ஸ்பிரஷனும் வரல. டூ ஸ்டேட்னு ஒரு படம் நடிச்சார், அதுலேயும் அப்படி தான் இருப்பார், அப்படி தான் சகிச்சுக்கணும். ஆக்சுவலாக அவர் வந்து அவர் யாருன்னா அனில் கபூரோட அண்ணன் பையன், ரைட், அர்ஜுன் கபூர் ஒரிஜினல் லைஃப்பில் சொல்கிறேன். அவர் நடிச்சிருக்காரு. ஹாரர் ப்ளஸ் காமெடி இந்த படம் உங்களுக்கு வேணும்னா உடனே ஞாபகம் வருது நம்ம காஞ்சனா தான், 1, 2, 3 முனி அந்த இதை வந்து நிறையா காப்பி பண்ணியிருக்காங்க சீனை. அது வந்து பேலன்சிங்காக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே, காமெடி ஹாரர்லாம். ஹிந்திலேயே நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ரீன்னு ஒரு படம் வந்தது, ஸோ அது கூட அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க ஸ்ரீலேருந்து பேய் ஓட்டுற சீனும் நம்ம காஞ்சனாலேருந்து ஒரு காமெடி ஹாரரு கிளாமரு ஸ்டார் கேஸ்ட்டு ஃபுல் மல்டி ஸ்டார் இந்த கான்செப்டை எடுத்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறவங்க கோணத்தில் இருக்குது, பயப்படுறவங்க பார்த்தா அவங்களுக்கு பயமாக இருக்கும், காமெடியாக இருக்குது, நக்கலாக இருக்குது, ஹாலிவுட்லாம் பார்த்து நாங்கள் பார்க்காத ஹாலிவுட் படமா அப்படின்னு பார்த்தா அது நக்கலாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது படம். ஜாக்லின் கிளாமர் தான், ஆக்டிங் தூர தூர தக்கு நீ ஆக்டிங், ரொம்ப தூரம் வரைக்கும் ஆக்டிங்கே இல்லை ஜாக்லினுக்கு, ஆக்டிங் வரல, என்ன இல்லைங்க வரல அவங்களுக்கு. யாமி கௌதமோட சின்ன ரோல் தான், ஸ்பாயில் எதுவும் சொல்ல வரல. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருங்க, நல்லா அழுகுறாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க, பயமுத்துறாங்க, அவங்க சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தில் வந்து சைஃப் அலி கான் யாமி கௌதமோட சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, பிரமாதமாக இருக்குது. சிரிப்பும் வருது, யோசிக்கவும் வைக்குது, அப்பப்போ பயமுத்துது. ஆனால் யாமி இவங்க வராங்க பாருங்கள், ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ், அர்ஜுன் கபூர், படம் பார்த்து பயமாக இருக்கோ இல்லையா, அவங்க ஆக்டிங் பார்த்தா பயமாக இருக்குது, அப்படி இருக்கும்போக்கே அவங்க ஆக்டிங்கு. இதுதான் மொத்தத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப முக்கியம் ஒரு ஹாரர் படத்துக்கு, அதில் இது ரொம்ப மிஸ்ஸிங். பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்றும் அவ்வளோ வந்து பயப்படுற மாதிரிலாம் இல்லை, சில பேய் படத்துலலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாக இருக்கும். ஆவரேஜ் ஹாரர் கண்டென்ட் தான், ஒன் டைம் ஆச்சு போர் அடிக்குதுன்னா நீங்கள் பார்க்கலாம், ஹாட் ஸ்டாரில் இருக்குது. பிஎஃப்எக்ஸ் பார்த்து சிரிப்பு தான் வருது, பேய் காட்டுற பிஎஃப்எக்ஸ்லாம். இவ்வளோவோ டெக்னாலஜி அட்வான்ஸாக வளர்ந்துருச்சு, இந்த நேரம் இன்னும் அது மாதிரி இன்னும் படத்தோட ஒட்டாத ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அந்த பிஎஃப்எக்ஸ் பார்த்தாலே தெரியுது. ஸோ அவசரம் கொலை அள்ளி தெளிச்ச மாதிரி இருந்தது. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா ஓகே, ஒன் டைம் வாட்ச், நிறைய படம் இந்த மாதிரி 1000 படம் பார்த்துட்டு வந்த மாதிரி. இது ஒன்று பத்தோட ஒன்று சைஃப் அலி கானுக்காக பார்க்கலாம், நல்லா காமெடி நல்லா பண்ணியிருக்காரு, டைலாக்ஸ் நல்லாயிருக்கு, சப்டைட்டெல்லாம் இருக்குது, பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.